ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா நியூசிலாந்து மேட்சோட இரண்டாவது ஒன்டே மேட்சோட கிராண்ட் லீக் டீம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நண்பர்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்கிறத கரெக்டாக பார்த்து டெலிகிராமில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் நேம் பாலா தமிழ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம டீம்ஸ் பார்ப்போம். விக்கெட் கீப்பிங்கில் நம்ம வந்து டி லேத்தம் எடுத்திருக்கோம். பேட்டிங்கில் விராட் கோலி, சுப்மான் கில்லு, டி கான்வே எடுத்திருக்கோம். பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் ஒன் வின்னில் இந்தியா ஜெயிக்குமா நியூசிலாந்து ஜெயிக்குமாங்கிறத சொன்னாலே போதுமானது, நல்லா வின் பண்ண முடியும். பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வின் பண்ண முடியும். சரி ஓகே, டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வின்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸி, இந்தியா அல்லது நியூசிலாந்து இதை சொன்னாலே போதுமானது. சரி ஓகே, ஆல்ரவுண்டரில் எம் பிரேஸ்வல், சாண்ட்னர், ஹார்திக் பாண்டியா, டி மிச்சல் எடுத்திருக்கோம். பவுலிங்கில் சிராஜ், குல்தீப் யாதவ் அண்டு ஷர்துல் தாக்கூர் நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் ப்ரிவியூ பார்ப்போம். டீம் ப்ரிவியூவில் எம் பிரேஸ்வல் வைஸ் கேப்டன் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா கில்லு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒன்று. சரிங்களா, டீம் இரண்டு கவனிக்க வேண்டிய விஷயம், டீம் இரண்டு விராட் கோலிகிட்ட கேப்டன் கொடுங்க. டீம் நம்பர் மூணு டி கான்வே கிட்ட கேப்டன் கொடுங்க. டீம் நம்பர் நாலு டாம் லேத்தம் கிட்ட கேப்டன் கொடுங்க. டீம் நம்பர் அஞ்சு சிராஜ் கிட்ட கேப்டன் கொடுங்க. டீம் நம்பர் ஆறு குல்தீப் யாதவ்கிட்ட கேப்டன் கொடுங்க. டீம் நம்பர் ஏழு ஹார்திக் பாண்டியா கிட்ட கேப்டன் கொடுங்க. ஸோ இந்த ஏழு டீம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80% பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். சேஃப் டீம் போகிறதுனால போட்ட காசு தான் நமக்கு திரும்பி வரும். ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது நமக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஸோ இதில் இருந்து இல்லை ப்ரோ பிரேஸ்வெல் நீங்கள் வைஸ் கேப்டன் எல்லா டீமுக்குமே கொடுத்துருக்கீங்க, அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார், நான் வேறு யார்ட்டாச்சும் நான் மாற்றி வச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு யார்ட்டாச்சும் வைஸ் கேப்டன் மாற்றி வச்சுக்கலாம். அதே போல் இல்லை ப்ரோ ஒரு சில பிளேயர்லாம் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதையும் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுங்க, கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணாமல் இதை ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிட்டு டீம்ஸ் வந்து நீங்களாக கூட ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி போட்டு எக்ஸ்ட்ரா டீம் கூட ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் விட்டுட்டேன், சாக்டர் கேப்டன் போடல, சர்துல் தாக்கூரும் கேப்டன் நான் கொடுக்கல. இந்த ஆப்ஷனில் கூட நீங்கள் பயன்படுத்தினா கூட கேப்டன் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் வின் பண்ண முடியும். இல்லை அப்புறம் எனக்கு ஒரு டீம் போதும், அதை நான் ஒரே ஒரு டீமில் நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலிகிராமில் ஒரு டீம் அந்த ரிஸ்க் டீமாக கிடைக்கும். சரிங்களா, மோஸ்ட்லி எல்லா மேட்சும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதே போல் பர்சனல் டீமில் கிராண்ட் லீக் வின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, முடிஞ்சால் ஒரு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.